போனா வேற லெவல் பா. சம்பந்தக்காக எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். பார்க்கலாம் நான் பார்ப்பேன். வேற லெவலா இருக்கு பட்டமே. 2 2லாம் வேற லெவல். அப்புறமா பண்டா அவள்தான் என்ன பண்ணனே தெரியல. கல்யாணம் பண்ணது மட்டும் கேட்டாரு. பண்ணதை மட்டும் ஒண்ணு தெரியல. சம்பந்தக்காக பார்த்த எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். கத்தி ஷோ பார்க்க தான் நாங்க வந்தோம். கத்தி ஷோ யூ வேற லெவல். உண்மையாக சொன்னால் போடுவீங்களா? விக்னேஷ் சிவனுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் கலை கூட்டுகிறார் படத்தை. சுத்தமாக படம் கேவலமாக இருக்குது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம் நல்லா வந்து. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு செட் ஆகாது. சிங்கிள்ஸும் என்ஜாய் பண்ணாங்க, லவ்வர்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி தான். கடைசி சேரல. ஸோ அதனால என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி தான். சிங்கிள்ஸ்க்கு ஜாலி தான் இருக்கும். ரெண்டு பேருமே ரெண்டு டூவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட்டில் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே விட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லவ் பண்ணுறாங்க பட் அது மேரேஜ் வரைக்கும் போகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அதான் கதை. இது லாஸ்ட்டாக மூணு பேர் மூணாவதாக ஒரு ஆள் வராங்க. எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கதையெல்லாம் ஒரே கதை தான். அந்தளவுக்கு புதுசாக இல்லை. கிளைமேக்ஸ் நான் இதாக எதிர்பார்த்தோம். அந்தளவு இல்லை. சிங்கிளாக போயிட்டு பார்த்து வைத்திருச்சு சாவாதீங்க. சமந்தா செம்மையாக நடிச்சிருந்தாங்க. செம்ம க்யூட்டு. அவங்க நல்லா நடிச்சாங்க. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்தது. லைக் என்கேஜிங்காக இருந்தது மூவி. அவ்வளோதான். உண்மையாக சொன்னால் போடுவீங்களா? விக்னேஷ் சிவனுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் கலை கூட்டுகிறார் படத்தை. கரெக்டாக போச்சு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு சம்மந்தமே இல்லாமல் கத்தினா கைஃபை லாஸ்ட்டாக காட்டியிருக்காரு. எதுக்கு அந்த லாஸ்ட்டாக ஒரு ஹிந்தி ஹீரோனே ஏதோ ஒன்று காட்டினார். சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணல. ரெண்டு பேரும் வேறு ஏதோ பார்த்துட்டு போகிறேன்றாங்க. இது வந்து காசு வேஸ்ட்டு மொத்தமாக. அந்த பாட்டுக்கோசம் கொஞ்சம் பார்க்கலாம். அதுலேயும் இந்த 2K கிட் சேரி மேலே மேலே ஆடினாங்க. அதையும் பார்க்க முடில. சுத்தமாக படம் கேவலமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வேணால் ஒன்று ரெடி போய் பாருங்கள். ரொம்ப மொக்கையாக இருக்குது. அல்ல வேற மாதிரி தெல படம். ஐடி கார்டு கதை தெல. நான் வந்தது சமந்தா நயன்தாராக்கு தெல. பாத்துட்டு இருந்தல படத்தை. சமந்தாவும் பிடிக்கும் எனக்கு, நயன்தாராவும் பிடிக்கும். படம் சமையாச்சுக்க பாக்கலாங்க. சமந்தாக்காக ரெண்டாவது தடவை பாக்கலாங்க. அபி பத்திர சமந்தா நல்லா இருக்குக்கா. கத்தீஜா வேற லெவல். கத்தீஜா தான். கத்தீஜா கத்தீஜா தான். படம் சூப்பர். வேற லெவல்ல நல்லா இருந்தது. நான் பாக்கலாம். வேற லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நயன்தாரா கேரக்டர் தான். நல்லா இருந்துச்சு. சமந்தாவும் வேற லெவல் தான். நல்லா பண்ணிருந்தாங்க. மியூசிக்கு வேறு லெவல். அண்ணிட்டு படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல் வருது போகுது. விஜய் சேதுபதி தான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. கடைசியில் யாரு கூடமே சேரல. அப்படியே காத்து வாக்கில் வருது, காதல் அப்படியே போயிடுது. படத்தில் புதுசாக எப்படி வச்சுருக்காங்கன்னா, காமெடி நல்லா இருந்துச்சு. லவ் சீனும் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பொண்ணுக்கு அடிச்சுக்கிறாங்க ஒரு பையனுக்காக. நல்லா பண்ணியிருக்காங்க. சம்மந்தம் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காப்ல. மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தில் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பாசிட்டிவாக திங்கிங் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவ் பண்ண சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு. சமந்தா ஹைலைட் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ரெண்டு பேருமே கரெக்டாக ஈக்குவலாக ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃபும் காமெடியாக தான் இருக்குது ஓரளவுக்கு. படத்தில் காமெடி தான், எதுவும் சொல்ல வரல. கருத்து ப்ரோ அனிருந்து கிளிஸ்டார் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அனிருக்காகவே வரலாம். ஹீரோயின்ஸ்லாம் சொல்லணுமா ப்ரோ? நான் எதுவுமே சொல்ல வரல. வந்து பாருங்க ப்ரோ, தியேட்டர்ல வந்து பாருங்க ப்ரோ. சமந்தா தான் சமந்தா. அனிருத் ப்ரோ. அனிருத் கத்தீஜா வேற லெவல் ப்ரோ. அனிருத் கத்தீஜாக்காக பார்க்கலாம் படத்தை. வேற லெவல் சொல்லுவாங்க. வேற லெவல். ரெண்டு பேரும் வேற லெவல். அண்ணா கத்தீஜா கத்தீஜா கத்தீஜா
நடுவுல கூட போரே அடிக்கல, சூப்பரா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. சாம் சாம் சாமும் நயன்தாரா வேற லெவல், ரெண்டு பேருமே அழகா நடிச்சு, ரெண்டு பேருக்குமே நிறைய நாள் ஓடும், மூணு பேருக்குமே கரெக்டான ரோல், ரெண்டு பேருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருக்கேன். சமந்தா கோசரம் பாருங்க வேற மாதிரி படம், நயன்தாரா ரோலும் சூப்பரா இருந்தது, ஈக்குவல் மாஸ் தான் ரெண்டு பேருக்குமே. படம் பாருங்க உங்களுக்கே புரியும், ஒரு டிஃப்ரெண்டான மூவி விக்னேஷ் கிட்ட இருந்து, பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, படம் ஃபுல்லா சிரிச்சுட்டு தரணும். நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு, என்னமே டூ தான்க்கா, நல்லா இருந்துச்சு. படத்துலையா சமந்தாவும் நயன்தாரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே, ரெண்டு மணி ஐ லவ் யூ மாதிரி ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பர். அனிருத் பயங்கரம் பட்டை கலப்பியிருக்காங்க, காமெடி கிங்ஸ்லி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரும் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, கற்றுக்கிட்டேன். படம் வேறு லெவலில் இருக்குது, தலைவி வேறு மாதிரி, சமந்தா வேறு மாதிரி நடிச்சிருக்காங்க, நயன்தாராவுக்கு ஒரு குறைச்சல இல்லை, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, சமந்தாவுக்கு ஈக்குவலாக அவங்களும் நடிச்சிருக்காங்க. காமெடி காமெடி தாங்க படத்துலேயே ஃபுல்லாக, அதுதான் அது எல்லாமே கலந்து வரோங்க காதல்லாம். அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் படம் தரமாகுது. படத்தில் எனக்கு பிடிச்ச சமந்தா வர சீன் எல்லாமே பிடிச்சிருக்குங்க, தலைவி தாங்க. ஹாப்பி பர்த்டே சமந்தா, லவ் யூ தேவ். எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்கோம், மூணு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனி மியூசிக் சொல்லவா வேணும், நல்லா தான் இருக்கு காமெடி, காமெடி நல்லாவே இருக்கு, படம் ஃபுல்லாகவே காமெடி தான், எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உள்ளே இருக்கும், எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தாங்க பார்க்குறோம். வேற லெவல் படம் நல்லா இருக்கு, நயன்தாரா கொஞ்சம் இது தான், பட் சாம் வேற லெவல். சாம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்களா, அது நீங்கள் எல்லா ஃபேன்ஸ்க்கே கேட்டதாக உண்டு, ஏன்ட்ட மட்டும் கேட்டால் ஒப்பீனியன் கிடையாது. ப்ளஸ்னா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்குறாங்க, அது விட்டு கொடுக்காம கொடுத்தாங்க, அதான் பெஸ்ட்டாக இருந்தது. சமந்தா லெவல் வேற லெவல் ஆக்டிங்னா, நயன்தாரா சூப்பராக பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோ அந்த வேற லெவலில் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும். படத்தில் எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருந்தது, படத்தில் அம்மா சீன், அம்மா சீன் ரொம்ப பிடிச்சது, அம்மா அழுவார் விஜய் சேதுபதி அந்த படத்தில், அந்த அந்த சீன் சூப்பராக இருந்தது. ஐ லவ் யூ டூ, ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம், ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, அதான்.